நல்லடியார்களே, இந்த இனிமை என்பது இந்த கல்வி என்பது ஒரு கலைக்கான முடியாத ஒரு விஷயமாக ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னான் அருள் வரையிலே அல்லாஹ் சொல்லிவிட்டான் நீங்கள் அந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் எவ்வளவு விளக்கம் சொல்வதற்கு கடல்களை மையாகவும் ஆறுகளை நீர் நிலைகளை எல்லாம் நீங்கள் விளக்கமளிப்பதற்கு மையாக பயன்படுத்தினாலும் அது போன்ற கடல்களை பன்மடங்கு பன்மடங்காக கொண்டு வந்தாலும் இந்த கல்விக்கு இறைவனுடைய ரத்தனுடைய கலாமுக்கும் விளக்கமோ வியாக்கியானமோ சொல்லி முடித்து கரைகாண முடியாது என்பதை இறைவன் அல் குர்ஆனிலே இந்த இருமுனுடைய தொங்கல் இன்னொருடைய கதை யாராலும் கண்டுகொள்ள முடியாது என்ற வரைவிற்கிறது அல்லாஹ் சொல்லிவிட்டான். அதனால் வெளியாகிய உடன் நாம் நினைத்துக் கொள்ள முடியாது கல்வி கரை கண்டு விட்டோம், கல்வியை கற்று முடித்து விட்டோம் என்று நாம் யாராலும் நினைத்துவிட முடியாது. இந்த கல்வி என்பது ஒரு மனிதன் ஒரு மாணவன் அரபு கலாசாலையில் கல்வியை கற்று அவன் 7 வருடம் முடித்து பட்டம் பெற்று வெளியாகிறான் என்று சொன்னால் அவன் கல்வியின் தேடலிலே கல்வி அவனுடைய கல்வியை வளர்த்துக் கொள்வதிலே அடுத்த நகர்வை நோக்கி செல்கிறான் என்று நான் அர்த்தமே தவிர இவன் 7 வருடம் படித்து முடித்து விட்டு கரை கண்டு விட்டான் என்று பொருள் அல்ல. அந்த வகையிலேதான் அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நாம் இன்று 7 வருடங்கள் கற்றதற்கு பின்னால் நாம் எவ்வளவு கிதாபுகளை தேடலின் மூலம் ஆய்வு செய்து பல இல்முகளை தேடி முயற்சித்து நாம் நம்முடைய அறிவை வளர்த்துக் கொள்கின்றோமோ அப்போதுதான் நம்முடைய கல்வியின் வளர்ச்சியை நாம் கண்டுகொள்ள முடியுமே தவிர ஏட்டை மட்டும் நாம் படித்து விட்டோம் என்று அதை மூடிவிட்டு அதனோடு தொடர்பற்றிருந்தால் ஒரு காலமும் நம்முடைய கல்வியை ஒருபோதும் வளர்க்க முடியாது, அதிலே நாம் வளர்ச்சி காண முடியாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, எத்தனை கிதாபுகளை 7 7 புரட்டி அவன் படித்தாலும் அந்த கல்வியின் மூலம் பட்டங்களை தன் வசமாக்கிக் கொண்டாலும் எத்தனையோ சான்றிதழ்களை அடுக்கி வைத்து தான் பட்டதாரி என்ற புகழை பெற்றாலும் ஆனால் இந்த 7 வருடமும் ஏற்றிலே கற்ற கல்வியை நாம் வைத்து நாம் ஒரு அறிவுமான் என்று நாம் சொல்லி தன்பட்ட படித்துக் கொள்ள முடியாது. நான் அறிவாளி நான் ஒரு மமதி என்று யாராலும் சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் மலக்குமார்களுக்கெல்லாம் ஆசிரியனாக இருந்த அந்த இப்லீஸ் நான் தான் பெரியவன் என்ற அந்த மமதையை பெற்ற காரணத்தினாலே தான் அவன் இன்று வரைக்கும் இணைவாக்கப்பட்டான் இறைவனால் என்பதை நாம் மறந்துவிடவும் முடியாது. நாம் கற்கின்ற அந்த இல்மும் அறிவிருக்கிறது, இது நம்முடைய ஷரியத்தினுடைய இல்முக்கு அதனுடைய வளர்ச்சிக்கு வழி வகை செய்கிறது. அவன் அதை கற்றதன் பிரகாரம் அமல் செய்வானேயானான் அமல் செய்வதோடும் இந்த கல்வியை கற்றுக்கொண்டு அவன் கற்றதன் பின் அவன் வெளியேறியதற்கு பின்னால் ஆளும் என்ற அந்தஸ்தை அடைந்ததற்கு பின்னால் இறைவனுடைய இல்ஹாமியத்தின் மூலம் பெறுகின்ற அறிவை பெற்றுக்கொண்ட தன் வசமாக்கிக் கொண்ட ஷேக்குமார்கள் வலிமார்களிடத்தோடு தொடர்பு வைத்திருந்தால்தான் அவனுடைய ஓர் அளவான அந்த கரையை அந்த இல்முனுடைய ஒரு வளர்ச்சியை கண்டுகொள்ள முடியும். ஷரியத்துடைய இல்மை மட்டும் படிப்பதற்கும் பல கிதாபுகளை படித்து மூடி வைப்பதற்கும்
உபன்யாசங்களை செய்வதற்கும் அந்தஸ்தையும் பெற்ற ஒரு ஆளுமை விட இறைவனுடைய புறத்திலிருந்து ஆமியத்தின் மூலம் பெறுகின்ற அந்த அறிவை பெற்ற அந்த வழிமார்கள் ஷேகுமார்களிடத்தில் அவன் ஒரு சில நிமிடங்கள் அவர்களோடு தொடர்பு கொண்டு அவர்களிடத்திலிருந்து பல கேள்விகளை கேட்டு பெற்றுக் கொள்கின்ற அறிவு இருக்கிறது அல்லவா. இது ஒரு காலமும் அழிந்து விடாது, மறைந்து விடாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, இந்த கல்வியை கற்றதற்கு பின்னால் இந்த கல்வியினுடைய ஒரு முக்கிய அம்சம்தான், கல்வியை கற்றுக்கொள்வதனுடைய ஒரு முக்கிய அம்சமாக, ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு பிரதான ஒரு அம்சமாக இருப்பதுதான் கேள்விகளை நாம் கேட்டறிந்து கொள்வது. ஷேகுமார்களிடத்தில் ஆத்மீக ஞானத்தை பெற்ற இஸ்லாமியத்தின் மூலம் அறிவை பெற்று பூர்ணத்துவத்தை அடைந்த ஷேகுமார்களிடத்தில் மடிகாலில் இருந்து ஒரு முறையாய் ஒரு முகத்தீனாய் இருந்து அவர்களிடத்தில் பெறுகின்ற அந்த அறிவு இருக்கிறது அல்லவா. அந்த அறிவும் நாம் பல வருடங்களாக பல கிதாபுகளை புரட்டி படித்த அந்த அறிவை விட மேலானது, அந்தஸ்து வாய்ந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த கல்வியான ஒரு தாளம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களோடும் அண்டி வாழ்ந்த அந்த சஹாபா பெருமக்களுக்கும் மத்தியிலே கற்றல் கற்பித்தல் என்ற அந்த அமைப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுக்கு விளங்கப்படுத்துகின்ற போது முதன் முதலாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்கள் இருக்கின்ற அந்த மஜ்லிஸிலே எப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மனித தோற்றத்திலே அந்த சபைக்கு ஆஜராக செய்து அந்த இடத்தில் மணிகாலிட்டு நாயகத்தோடு அவர்களுக்கு முன்னால் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமர்ந்து மரியாதையாக அமர்ந்து முதன் முதலாக அந்த கற்றல் கற்பித்தல் முறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கற்பித்துக் கொடுத்தான். எப்படி? முதலாவது கேள்வியின் மூலம்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்களுக்கு முன்னிலையில் கற்றல் கற்பித்தல் என்ற முறையை அறிமுகப்படுத்துகின்ற போது முதல் கட்டமாக செய்தது இறைவன் நமக்கு கற்றுத் தந்தது கேள்வியை அவர்கள் கேட்டதுதான். இஸ்லாம், இஸ்லாம் என்றால் என்ன? மல் ஈமான், ஈமான் என்றால் என்ன? மல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன என்ற கேள்விகளை கேட்டுத்தான் அந்த கல்வியின் ஆரம்ப கட்டத்தை கற்றல் கற்பித்தல் என்ற முறையை அல்லாஹ்வுத்தால அறிமுகம் செய்கிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இதைத்தான் அல்லாஹு தஆலா அருள்மறையிலும் கூட சொல்லுகிறான், நீங்கள் அகலதிக்கிறையும் கொண்டும் லாத்தாலும் நீங்கள் தெரியாமல் இருந்தால், ஒரு விடயத்தை தெரியாதவர்களாக இருந்தால் நீங்கள் அறிந்தவர்களிடம் தேடி சென்று நீங்கள் அதனை கற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா அருள்மறையிலே சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, கல்வி கற்கின்ற காலங்களில் அதிகமாக அந்த பழமொழியை கையாளுவார்கள் என்று சொல்லுவார்கள். அதிகமாக கேள்வி கேட்பது என்பது வினாக்களை தொடுத்து ஆசானிடமிருந்து கல்வியை பெற்றுக்கொள்வது என்பது அது இல்மின் பாதி என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே நாம் அதுபான முறையில், ஒழுக்கமான முறையில், பேணுதலான முறையில் அவர்களிடத்தில் நாம் அறியாத விடயங்களை அவர்களை சந்தித்து ஷேகுமார்களாக இருக்கலாம், உஸ்தாதுமார்களாக இருக்கலாம், அவர்களிடத்தில் வழி அமைதியாக ஒழுக்கமாக கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சுப்ஹானஹு தஆலா உலகத்திலே சிறப்பித்திருக்கின்ற இந்த இல்மை எப்படி எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா பல மெதடுகளை பல முறைகளை எல்லாம் உண்டான உலகத்திலே வைத்திருக்கிறார். அதில் ஒரு முறைதான் கேள்வி கேட்டு பதில் சொல்வது என்ற அமைப்பிலே தான் ஒரு அமைப்பை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், நம்முடைய அறிஞர் பெருமக்களுடைய வரலாற்றை புரட்டி பார்க்கின்ற போது அவர்கள் அதிகமான முறையில் ஆசாரிடத்தில் கேள்வி கேட்டு அவர்களுக்கு அழகான முறையிலே பதில் சொல்லுகின்ற வரலாறுகளை நாம் அதிகமான முறையிலே கிதாபுகளை காணக்கூடியதாக இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கேள்வி கேட்பதனால்தான் அந்த கல்வி
கல்வியின் பூர்ணத்துவத்தை அடைய முடியும் என்றிருந்தால், ஏனென்றால் சாதாரண முறையிலே நாம் கல்விகளை கற்று 7 வருடங்கள் வழியதற்கு பின்னால் பல கிதாபுகளை தேடி அவற்று விடி காணலாம் என்றிருந்தால், சில விடயங்களில் ஷரியத்துடைய சில சட்டத்திட்டங்களை நாம் அதற்கு விடை கண்டுவிடலாம். ஆனால் இஸ்லாத்துடைய சில விடயங்கள் இருக்கிறது, நம்முடைய தேடலினால் அதற்கு விடை காண முடியாது. அதற்கு விடை காணுவது என்று சொன்னால், இல்ஹாமியத்தை பெற்ற அந்த ஷேக்குமார்களிடத்தில், அறிஞர் பெருமக்களிடத்திலே தான் அதற்குரிய விடயங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால், இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சந்திக்க வருகிறார். அந்த நேரத்திலே ஒரு சபையிலே இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் கேட்கிறார்கள், நீங்கள்தான் பல இஸ்லாத்தினுடைய சட்டதிட்டங்களை குர்ஆனையும் ஹதீஸையும் ஆய்வு செய்து பல அறிவு சார்ந்த பல சட்டதிட்டங்களை தொகுத்த இமாம் அறிஞர்கள் நீங்கள் தானே என்று கேட்டபோது, அதற்கு அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆமாம் நான் தான் என்று அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள். பதில் சொன்னவுடன் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் தொகுத்த அந்த சட்டதிட்டங்களில், அதாவது உங்களுடைய சுய புத்தியை கொண்டு சில சட்டதிட்டங்கள் தொகுத்ததாக சில விமர்சனங்கள் வருகிறது என்று அந்த ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பல முறைப்பாடுகள், உங்களுடைய சுய சிந்தனையை கொண்டு சுய புத்தியை கொண்டு சில சட்டங்களை தொகுத்திருக்கிறது என்ற சில முறைப்பாடுகள் மக்களிடம் வருகிறது என்று சொன்ன போது, அந்த அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதற்கு பதில் சொல்லுகிறார்கள், இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து அவர்கள் கேட்கிறார்கள், இமாம் அவர்களே, தொழுகை இருக்கிறது அல்லவா, இந்த தொழுகையிலும் நாம் நோக்கின்ற நோம்பிலும் சிறந்த அமல் எது? தொழுகையிலும் நாம் நோக்கின்ற நோன்பு என்ற கடமையிலும் சிறந்த அமல் எது? அது தொழுகைதானே, அது தொழுகையில் தானே சிறந்தவன் என்று. அப்படி இருக்கும் போது அந்த தொழுகையை ஒரு பெண் ஹைவுடைய காலங்களில் அந்த தொழுகையை விட்டுவிட்டால் அந்த தொழுகையை கலா செய்ய வேண்டியதில்லை. ஆனால் நோன்புடைய காலங்களில் அந்த பெண் நோன்பை விட்டுவிட்டால் அவள் கலா செய்ய வேண்டும் என்ற சட்டத்திட்டம் இருக்கிறது. ஆனால் நோன்பை விட தொழுகைதான் சிறந்த அமல் என்று இருக்கிறது. அப்படி இருக்கும் போது ஏன் இஸ்லாத்தில் இந்த சட்டம் இருக்கிறது? நோன்பைத்தானே அவர் கலா செய்ய வேண்டும். அப்ப இப்படி அவர்கள் கேட்கிறார்கள். அடுத்து கேட்டுவிட்டு திரும்பவும் கேட்கிறார்கள், கொலை என்ற பாவத்தை விடவும் ஜினா என்ற இந்த இரண்டு பாவங்களிலும் கடும் பெரிய பாவம் எது? கொலை என்ற பாவமா அல்லது ஜினா என்ற பாவமா என்று அவர்கள் சொல்லுகிறார்கள், கொலை என்பதுதான் பெரிய பாவமாக இருக்கிறது. அப்படி என்றால் இஸ்லாத்திலே ஒரு மனிதன் ஜினா செய்து விட்டால் 4 சாட்சிகள் இருக்க வேண்டும், கொலை செய்து விட்டால் 2 சாட்சிகள் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சட்டம் சொல்கிறது. அப்படி என்றால் கொலையை விட அதாவது கொலைக்கு 2 சாட்சிகளும் ஜினாவுக்கு 4 சாட்சிகளும் இருக்கிறது. இது புத்திக்கு 8வது ஒரு விடயமாக இருக்கிறது. அதே போல கேட்கிறார்கள், ஒரு மனிதனுடைய சிறுநீரும் ஒரு இந்திரியம் எது நஜிஸாக இருக்கிறது? சிறுநீர் தானே நஜிஸாக இருக்கிறது. அப்படி என்றால் இஸ்லாத்திலே சிறுநீர் கடித்து விட்டால் சிறுநீர் கடித்த உறுப்பை மாத்திரம் கழுக வேண்டும், மணி என்பது சுத்தமே. அப்போது அவன் மணி வழியாகி விட்டால் அவன் உடம்பு ஊராக அங்கமும் விடாமல் அவன் நனைந்து குளிப்பு கடமையே என்று இருக்கிறது. இப்படியெல்லாம் இஸ்லாத்தில் சட்டதிட்டம் இருக்கிறது. அதே போல உலகத்திலே ஆண்களை விடவும் பெண்களை விடவும் யார் சிறந்தவர்,
பெண்களை விட ஆண்கள்வா சிறந்தவர். அப்படி இருக்குகின்ற போது வாரிசு சட்டங்களில், அனந்தர சொத்து பங்கீடு சட்டங்களில் ஆணுக்கு ஒரு பங்கம் என்றும் பெண்களுக்கு இரண்டு பங்கம் என்று இருக்கிறது. இப்படி நம்முடைய சிந்தனையின் அடிப்படையில் பார்க்கின்ற போது, நம்முடைய புத்தியின் அடிப்படையில் பார்க்கின்ற போது, நம்முடைய சுய சிந்தனைக்கு எட்டாத ஒரு விடயமாக, எட்டாத ஒரு தீர்வாக இது இருக்கிறதே. அப்படி இருக்கும் போது நான் எப்படி, நான் இதற்கு மாற்றமான முறையிலே இந்த சட்டத்திட்டம் சொல்லவில்லையே என்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அங்கே அவர்களிடத்தில் கேட்கிறார்கள். ஜாபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் உடனே ஜாபர் சாதிக் ரலியல்லாஹு அவர்கள் கட்டி அணைக்கிறார்கள். அவர்களிடத்தில் இரண்டு வருடங்களாக அவர்களுடைய அந்த தோழமையிலே அவர்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி எளிமை கற்றார்கள். அல்லாஹு தஆலாவின் நிலையானவர்களே, பாருங்கள், நாம் கற்ற கல்வியை கொண்டோம், இஸ்லாத்திலே சில விடயங்களுக்கு, சில விடயங்களுக்கு நம்முடைய புத்தியினால், நம்முடைய அறிவு தேட்டங்களால் இதற்கு விடை காண முடியாது. அதற்கு விடை காணுவது என்று சொன்னால், இறைவனுடைய நெருக்கத்தை பெற்ற, இறைவனுடைய அந்த ஆமியத்தினுடைய அறிவை பெற்ற அந்த மகான்களிடத்தில், ஷேகுமார்களிடத்தில் நாம் அதற்குரிய விடைகளை நாம் அழகான முறையில் பெற்றுக்கொள்ள முடியும். ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, பாயசீத் பின் இஸ்லாமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே கேள்வி கேட்கப்பட்டது, ஃபர்ழு என்றால் என்ன, சுன்னத்து என்றால் என்ன? நாம் எல்லோரும் சாதாரணமாக சொல்லிவிடுவோம், ஃபர்ழு என்றால் இறைவனால் கடமையாக்கப்பட்ட ஒன்று, அதை செய்யாவிட்டால் இறைவனிடத்தில் தண்டனை இருக்கிறது. சுன்னத்து என்றால் செய்தால் நன்மை, செய்யாவிட்டால் பாவம் இல்லை, விரும்பினால் செய்யலாம், இல்லாவிட்டால் விட்டுவிடலாம் என்று நாம் சாதாரணமாக ஃபர்ழு என்றால் சுன்னத்து என்றால் என்ன என்ற விடை கேள்விக்கு விடை சொல்லிவிடுவோம். ஆனால் பா யஸீது இஸ்லாமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே இந்த கேள்வியை கேட்கப்பட்ட போது அவர்கள் சொன்ன பதில் வேறு. ஃபர்ழு என்றால் அஸ்ஸுன்னத்து மஅல்லாஹ், அல்லாஹ்வோடு தொடர்பாக வைத்திருப்பது, அல்லாஹ்வோடு தோழமை கொள்வது, இதுதான் ஃபர்ழு. சுன்னத்து என்றால் தர்க்கு துன்யா, அல்லாஹ்வுக்காக வேண்டி துன்யாவை விட்டு விடுவது. ஆக இப்படி ஷரியத்துடைய உலமாக்களுக்கும், உலமாக்களிடத்திலும் இறைவனுடைய ஆன்மீக அறிவை பெற்ற, இல்ஹாமியத்தான அந்த அறிவை பெற்ற ஆளுங்களிடத்திலும், ஷேகுமார்களிடத்திலும் கேள்விகளை நாம் கேட்குகின்ற போது சரியத்தினை உலமாக்களிடத்தில் கிடைக்கின்ற பதில் வேறு, அந்த ஷேகுமார்களிடத்தில் கிடைக்கின்ற ஆன்மீக கருத்துக்கள் வேறு. ஏன் இந்த அறிவும் நாம் சரியத்தின் பிரகாரம் ஏடுகளை விரித்து நாம் கற்றையும், ஆனால் அது இறைவனிடத்திலிருந்து நேரடியாக இல்ஹாமியத்தின் மூலம் அவர்களுடைய உள்ளத்திலே உதிர்ப்பாக்கிய சில அந்த அறிவு என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும். இவர்களிடத்தில் விட அவர்களிடத்தில் படிப்பதுதான் மிகவும் உன்னதமான ஒரு விடயமாக இருக்கிறது. இப்படியான இல்ஹாமியத்தின் பெற்ற அறிவை பெற்றுக்கொண்ட அந்த ஷேகுமார்கள் வழிபாடுகளை பற்றி தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற போது, இன்னமா யக்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வை உலகத்திலே பயப்படுவது என்று சொன்னால் அந்த உலமாக்கள் தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அது மட்டுமல்ல, கியாமத்து நாள் நெருங்குகின்ற போது இல்ம் உயர்த்தப்பட்டு விடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த இல்ம் உயர்த்தப்படுவது என்று சொன்னால் இந்த சரியத்துடைய உலமாக்கள் மரணிப்பதை அல்ல, அந்த பெரும் இறைவரிடத்தில் இந்த இல்ஹாமியத்தன் அறிவை பெற்றாங்க இறைநேசர்கள், வழிமார்கள், அந்த ஷேகுமார்கள், அவர்களுடைய வார்த்தை பற்றி தான் சுந்தரமாக சொல்லுகிறார். அது மட்டுமில்ல, இந்த இல்ஹாமியத்தின் மூலம் பெற்ற அறிவுடைய அந்த ஷேகுமார்கள் பற்றி தான் அல்லாஹு தஆலா அருள் மறையிலே உளுல் அல்பாப் என்று சொல்லுகிறான், உளுல் அன்று என்று சொல்லுகிறான், உள் அபுசார் என்று சொல்லுகிறான். இப்படியெல்லாம் அவர்களை அல்லாஹு தஆலா அருள்முறையிலே சொல்லி காட்டுகிறார். ஆக அல்லாஹ் நல்லடியார்கள், இப்படியான அறிவை பெற்ற ஷேகுமார்கள் உலகளாவிய ரீதியில் ஆங்காங்கே பல ஊர்களுக்கு சென்று அந்தந்த ஊர்களிலே, அந்தந்த கிராமங்களிலே பல தைக்கியாக்களை உருவாக்கி
பல தன்னுக்கு வழிபடுகின்ற அந்த உறுதிகளை உருவாக்கி இப்படியான போதனைகளை ஆங்காங்கே செய்வதன் மூலம் இஸ்லாத்தை அவர்கள் இஸ்லாத்தினுடைய ஒழுக்கங்களை ஆங்காங்கே அன்றும் முன்பே அவர்கள் போதனை செய்து வருகிறார்கள். அவர்களுடைய சேவையினால் உலகத்திலே மகத்தான சேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அன்றைய காலங்களிலே இப்படியான ஷேக்குமார்களுடைய அந்த அறிவு திறமையின் மூலம் திக்குமத்தின் மூலம்தான் இன்னும் பரவலாக அங்கே மக்களை சென்றடைந்தது. அதிகமான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாக இப்படியான அந்த ஷேக்குமார்களுடைய இப்படியான நடைமுறைகள் ஆங்காங்கே ஊர் மக்களை ஒன்று திரட்டி இப்படியான நிகழ்வுகளை செய்து அவர்களுக்கு பல போதனைகளை செய்து அவர்களுக்கு ஒழுக்கமும் ஒழுக்கமும் விஷயங்களை கற்பிப்பதன் மூலம்தான் இப்படியான இஸ்லாம் உலகளாவிய ரீதியில் ஆங்காங்கே அதிகமாக பரவி இருந்தது. அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் நினைத்துவிடக் கூடாது. நாம் ஒரு கேள்விக்கு பதிலை கணினியிலேயும் யூடியூபின் மூலமாகவோ அல்லது கூகுள் சர்ச் பண்ணுவதன் மூலமாக அதுக்கு வெளிக்கண்டு விட்டால் அதுக்கு பூர்த்தியான முழுமையான விளக்கத்தை நாம் அடைந்து கொண்டு விட்டோம். இதுதான் சரியான முடிவு, இதுதான் அதுக்கு சரியான பதில் என்று நாம் நினைத்துவிட முடியாது. அல்லாஹு தஆலாவின் நடியார்களே, இதில் கிடைக்கின்ற விளக்கத்தை விடவும் முழுமையான விளக்கமும் முழுமையான அறிவும் எங்கே கிடைக்கும் என்று சொன்னால் அந்த இறைவனோடு தொடர்பிருக்கின்ற ஷேகுமார்களிடத்தில், இறைவனோடு இல்ஹாமியத்திலான அறிவை பெற்ற அந்த ஷே வழிமார்களிடத்திலே நாம் அதற்குரிய பதிலை தேடுவதன் மூலம் நான் பெற்றுக்கொள்ள முடியுமே என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எத்தனையோ விடயங்கள், எத்தனையோ விஷயங்கள், நம்முடைய சிந்தனைக்கு எட்டாத பல அறிவார்ந்த விடயங்கள் ஷேகுமார்களை அணுகுவதன் மூலம் தான் நாம் பெற்றுக்கொள்ள முடிவை தவிர வேறு எந்த வழியிலும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இப்படியான மஜ்லிஸ்களின் மூலம் ஷேகுமார்களுடைய சுஹபத்தை பெறுவதன் மூலம் பட்டம் பெற்று விட்டு வெளியேறி சென்று விட்டால் நாம் மூலவை என்ற அந்தஸ்தை அடைந்து விட்டோம், நம்முடைய இனிமை நாமளை வளர்த்துக் கொள்ள முடியும் என்று நாம் நினைத்துவிட முடியாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் வெளியேறி சென்றாலும் அந்த இல்ஹாமியத்தான அறிவி பெற்ற ஷேகுமார்களிடத்தில் வழிமார்களிடத்தில் அவர்களுடைய தொடர்பை அவர்கள் வைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெற்ற அடியார்களை வெற்றி பெற்ற ஆர்வங்களாக மாறுவார்கள். அதற்குரிய சந்தர்ப்பம் அதிகமாக கிடைக்கும் என்பதை நாம் வணங்கிக் கொள்ள வேண்டும். எல்லாம் அந்த அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இவ்விழாவையும் இந்த மஜ்லிஸையும் சங்கை வருந்திய ஷேகுமார்கள் வழிமார்கள் மோமின்கள் அனைவர்களுடைய புரட்சியாலும் கபூல் செய்ய போவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.